ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பறை போலுமியற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றனே. அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொலி பதிவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். அன்பான உறவுகளே, தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பாருங்கள். குறிப்பாக புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய பதிவை பார்த்தா ஜாதகம் எப்படி பார்க்கறது, எப்படி எழுதுறது, எப்படி கணிக்கிறது, எப்படி பலன் சொல்கிறது, எப்படி பரிகாரம் சொல்கிறது, இது போன்ற அனைத்து விடயங்களையும் கூடிய விரைவில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய மீடியாவில் மூலிகை ரகசியங்கள், ஜோதிட ரகசியங்கள், மாந்திரிக ரகசியங்கள், தாந்திரிக ரகசியங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் சித்தர்கள் அருளிய 64 கலைகளையும் இங்கே பதிவு செய்து வருகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 பாவத்தை வைத்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சென்ற பதிவில் தொடர்ந்து 4 பாவத்தை ஆய்வு செய்து வந்தோம். 4 பாவம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது 5 பாவம். 5 பாவத்தை ஆய்வு செய்ய இருக்கிற இனிமேல் தொடர்ந்து இந்த 5 பாவத்தை வைத்து என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, புத்தி, புத்திரம், பூர்வ புண்ணியம், இதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதாவது ஒருத்தர் எப்படி புத்திசாலித்தனமான ஆளா இல்லை புத்தி இல்லாதவனா அப்படிங்கிறத வச்சு அப்படிங்கிறத வந்து இந்த 5 பாவத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புத்திரம், ஒருத்தனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை புத்திசாலியான குழந்தையா, புத்தி இல்லாத குழந்தையா, ஜாதகமான குழந்தையா, பாதகமான குழந்தையா, நமக்கு எத்தனை குழந்தைகள், அதாவது குழந்தைகளை பற்றி அந்த ஜாதகருடைய குழந்தைகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமானால் இந்த 5 பாவத்தை ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம வந்து ஏற்கனவே பாவம் பண்ணியிருக்கோமா, புண்ணியம் பண்ணியிருக்கோமா, நம்ம எப்பயுமே பாவம் பண்ணுவோமா, புண்ணியம் பண்ணுவோமா, போன ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் நன்மை செஞ்சுருக்காங்களா இல்லை பாவம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு செய்யணும்னா இந்த 5 இடத்தை ஆய்வு செய்யலாம். நம்மளுடைய குலதெய்வம் எது என்று இந்த 5 இடத்தை ஆய்வு செய்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அன்பான உறவுகளே, இந்த 5 பாவத்தை பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி வந்து விரிவான விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த 5 பாவத்தை நம்ம ஆய்வு செய்து வெளியிட இருக்கிறோம். அன்பான உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.